ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற வீடியோவில் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேசுகிறோம்னா தியானம் அப்படிங்கிற டாபிக் தான் பேசுகிறோம். ஸோ தியானம்னா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ தியானம் எப்போ பண்ணணும் அப்படின்னா இயர்லி மார்னிங் பண்ணணும். அதாவது ஒரு 3:30 to 5:30 நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் எந்திரிக்க முடியாதவங்க நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ நம்மளோட பெட்லேயே உட்காந்து அந்த தியானத்தை பண்ணலாம். ஸோ தியானங்கிறது ஒரு பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. ஸோ தியானங்கிறது ஒரு நிலை. ஸோ அந்த நிலையில் நம்ம ஆழ்ந்து இருக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறது தான் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்னா உங்கள் பெட்டில் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துக்கணும். உங்கள் மூக்கு துவாரத்துலேருந்து வரக்கூடிய மூச்சு காற்றை கவனிச்சுட்டு இருந்தால் மட்டுமே போதுமானது. இதுவே பேசிக் தியானம்னு சொல்கிறாங்க. இதுதான் புத்தர் வந்து சொல்லிக் கொடுத்தக்கூடிய ஆனாபானா சதி அப்படிங்கிறது. இது நம்ம வெறும் கவனிக்க மட்டும் செஞ்ச போதும், நீங்கள் அந்த காற்றை வந்து மேலே ஏற்றவோ இறக்கவோ கூடாது. வெறும் கவனிக்கணும், கவனித்தல் மட்டும்தான் முக்கியமானது. இப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்திகளின் அளவு ரொம்ப அதிகமாகும். நம்ம பிளட்டு கூட அந்த பிராணசக்தி கலக்கும்போது தான் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஆற்றலும் கிடைக்குது. ப்ளஸ் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு இந்த பிராணசக்தி தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம வெஹிக்கிள் வச்சுருக்கோன்னு வைங்க, ஒரு காரோ இல்லை ஒரு பைக்கோ வச்சுருக்கோம், வெறும் ஃபியூல் மட்டும் அதாவது பெட்ரோல் மட்டும் போட்டோம்னா அந்த வண்டி ஓடுமா ஓடாது, அது கூட என்ன தேவைப்படும், காற்று. அப்போ அந்த வண்டிக்கு தேவையான பிராணசக்தி தான் அந்த காற்று. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான பிராணசக்தியை நம்ம தூங்குறதுக்கு காட்டிலும் தியானம் பண்ணும்போது அதிகமாக கிடைக்கிது. அதாவது தியான நிலைக்கு முயற்சி பண்ணும்போது அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சித்தர்களும் ரிஷிகளும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே தியானம் பண்ணுங்க அப்படின்னு. காலையில் உங்களால் முடியலைனாலும் பரவாயில்ல, ஈவினிங் மாலை நேரம் ஒரு 6 to 8 தியானம் பண்ணலாம். எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. ஒரு சிலர் 10 பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து 20 பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து 25 பண்ணுவாங்க. அவங்க அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து தியானம் பண்ணலாம். கீழே தரையில் உட்காந்து தான் பண்ணணும் அப்படிங்கல்ல, நீங்கள் பெட்டில் படுத்திருந்தாலும் பெட்டில் உட்காந்துக்கலாம், இல்லை தரையில் உட்காந்தும் பண்ணலாம், சேரில் உட்காந்தும் பண்ணலாம். ஆனால் உங்கள் கண்ணை மூடி உங்கள் மூக்குக்கு கீழே வரக்கூடிய அந்த காற்றை கவனிக்கிறது மட்டும்தான் தியானத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஸோ அந்த அந்த நிலையை தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதே ஸ்டேஜுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அதுதான் நம்ம உட்காந்து பண்ணுறோம். ஸோ அந்த நிலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல், அந்த பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் அதாவது தூங்காமல் தெளிவாக நினைவோடு இருக்கும்போது எடுத்துக்க முயற்சி பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் தியானம் பண்ணுறது. மறுபடியும் ஒரு வாட்டி நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடி உங்கள் மூக்குக்கு கீழே வரக்கூடிய அந்த காற்றை வந்து கவனிக்கிறது மட்டும் உங்கள் வேலை. அந்த காற்றை நீங்கள் அதிகமாக இழுக்காமல் வெறும் கவனிக்கணும். மூக்கு கீழே காற்று விடுறது, அந்த காற்றை கவனிச்சுட்டு மட்டும் இருங்க. உங்களால் எவ்வளோ கவனிக்க முடியுதோ அவ்வளோ கவனிங்க. இதுவே வந்து தியானத்துக்கான உகந்த நிலையாகும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மெமரி பவர் அதிகரிக்கும், உங்கள் இம்யூனிட்டி அதிகரிக்கும், உங்கள் உடம்புல இருக்க நோய் நொடிகளோட நோய் நொடிகள் வந்து கம்மியாகும். அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.